भगवानपि विश्वात्मा भक्तानामभयंकरः अविशेषांश भागेन मम मन अनंकदुंदुभिः அப்படி சொல்றார் பகவானபி விஸ்வாத்மா அப்படி சொல்றார் இந்த மாதிரி பகவானபி அப்படிங்கற இந்த சப்தம் வந்து அடிக்கடி இந்த பாகவத்தில் வரும் பகவானபி பகவானபின்னு சொல்லி சொல்வார் இது 16வது ஸ்லோகம் இரண்டாம் அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம் பகவான் அப்படினா என்ன அர்த்தம் பகவானாக இருந்தும் அப்படின அர்த்தம் பகவானாகவே இருந்தும் பகவானபி விஸ்வாத்மா அவர் விஸ்வாத்மா அப்படினா உலகத்துல எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருந்தும் பகவானாக இருந்தும் அப்படினா எல்லா விதமான சக்திகளை கொண்டிருந்தும் அப்படின அர்த்தம் யாருக்கும் அடங்காதவர் மிகப்பெரியவர் அப்படின்றது அர்த்தம் பகவான் அப்படினா எல்லாரையும் பூஜிக்கத்தக்கவர் அப்படின்றதுதான் பகவான்ற சப்தத்துக்கு அர்த்தம் எல்லா சக்திகளையும் உடையவர் அப்படின்றது அர்த்தம் பகவானுடைய சப்தத்துக்கு இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தோற்றம் மறைவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானம் அஜ்ஞானம் இதெல்லாத்தையும் தெரிஞ்சவர் தான் பகவான் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சோ இப்படிப்பட்ட பகவான் பகவானாக இருந்தும் விஸ்வாத்மா உலகத்தில் இருக்க எல்லா விண்ணத்திலுள்ள பரமாத்மாவாக இருந்தும் அபயங்கரக எல்லாருடைய பயத்தை போக்கக்கூடியவராக இருந்தும் என்ன பண்றாரு அந்த பகவான் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்ட அந்த பகவான் தேவகனுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான் சொல்லி சொல்றார் இவ்வளவு பெரியவர் ஒரு கர்ப்பத்துக்குள்ள போய் உட்கார்றாராம் இப்படிதான் பகவானுடைய குணம் இருக்கும் பகவானுடைய குணத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்படிப்பட்ட முரண்பாடான குணங்களை கொண்டுதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும் பகவான் ஒரே சமயத்துல உயர்ந்தவரா இருப்பார் ரொம்ப சின்னவராவும் இருப்பார் எல்லா இடத்துல நிறைஞ்சிருப்பார் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் பகவான் ஒரே சமயத்துல ரொம்ப வேகமா ஓடுவார் எங்கேயும் நகர மாட்டார் பகவான் ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் தன்னுடைய புலன்களை பரப்பி இருப்பார் அதே சமயத்துல அவருக்கு புலன்களும் இல்லாம இருக்கும் பகவான் ஒரே சமயத்துல குருவம் உள்ளவராகவும் இருப்பார் குருவம் மற்றவராகவும் இருப்பார் சொல்றாரு இல்லையா பகவான் ஒரே சமயத்துல பகவானாவும் இருக்கார் யசோதைக்கு பயந்து ஓடுவார் இல்லையா பகவான் ஒரே சமயத்துல உலகத்தையே தன்னுடைய கர்ப்பத்துல வச்சிட்டு இருப்பார் அவர் தேவகியுடைய கர்ப்பத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார் ஒரே சமயத்துல இந்த உலகத்தையே என்ன பண்றாரு தோற்றத்துக்கும் மறைவுக்கும் பகவானுடைய மூச்சு தான் காரணம் சொல்லி சொல்றோம் பகவான் மூச்சை விடும் பொழுது உலகம் எல்லாம் வெளில வருது மூச்சலுக்கு போது பகவான் அந்த உலகம் எல்லாம் உள்ள போயிடுது இப்படிப்பட்ட உயர்ந்த காலத்தையும் கொண்டவரா இருப்பார் அதே காலத்துக்குள்ளார தானே ஒரு அவதாரமாக வந்து இந்த உலகத்துல செயல்பட்டு போயிடுவார் சோ இப்படி அநேகமான முரண்பாடான குணங்களை கொண்டவரா இருப்பார் என்னால புரிஞ்சுக்க முடியலையே இந்த மாதிரி முரண்பாடான குணங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியலையே இல்லையா ஒருத்தன் ஒண்ணு பெருசா இருக்கணும் இல்ல சின்னதா இருக்கணும் ஒருத்தன் ஒண்ணு எல்லா இடத்துலயும் இருக்கணும் எல்லாம் ஒரு இடத்துலதான் இருக்கணும் இல்லையா ஒருத்தன் ஒண்ணு இந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருக்க முடியாது இல்லையா இப்படி நம்ம எந்த யாருமே இந்த உலகத்தை அப்படி பார்த்தது கிடையாது இல்லையா இப்படி முரண்பாடான குணங்களை கொண்டவர்களை யாரும் பார்த்ததே கிடையாது எப்படி நான் பகவானை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இப்படிதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும் நீ பகவானை புரிஞ்சுக்க முடியாது இந்த உலகத்துல இப்படிப்பட்டவர் தான் பகவான் உன்னால கை காட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது அதனால ஒரு பகவான் இல்லையா ஏன்னா இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை நீ எக்ஸாம்பிள் காட்டி இப்படிதான் பகவான் இருப்பான்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னா அப்ப அந்த பொருளே பகவானை மாறி போயிடுமே இல்லையா பகவானை புரிஞ்சுக்க முடியாது அவர் முரண்பாடான குணத்தை கொண்டவர் அவரை போல இன்னொருத்தர் கிடையாது அப்படிங்கிறதா அவர் பகவான் சொல்லி சொல்றோம் அவரை போல இன்னொருத்தர் நம்ம எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா அவர் பகவானே இல்லையே வாமன தேவர் என்ன பண்றாரு பலி மகாராஜனுடைய யாகசாலைக்குள்ள வர்றார் யாகசாலைக்குள்ள வரும்போது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எல்லா ரிஷிகளும் ஆச்சரியப்படுறாங்க இவர் யாரு இந்திரனோ இவர் யாரு சந்திரனோ இவர் யாரு சூரியனோ அக்னி தேவனோ யாருன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி தலையை குழம்பிட்டு இருக்காங்க அப்ப பலி மகாராஜ் சொல்றாரு எப்ப யாருக்குமே புரியலையோ அப்ப இவர் தான் பகவானா இருப்பான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவர் பகவானாவே இருக்க போறது கிடையாது எப்ப யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதோ அவர் தான் பகவான் நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக்கார் இல்லையா தோம் அகிஞ்சன கோச்சரகான்னு சொல்லி சொல்றாங்க இந்த புலன்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவர் சோ அப்படிப்பட்ட அந்த பகவான தான் இங்க சொல்றாரு பகவான் அபி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதே போலதான் ராசலிலை ஆரம்பிக்கும் பொழுதும் சுகதேவர் சொல்வார் பகவான் அப்பி தாராத்ரி அப்படின்னு ஆரம்பிப்பார் பகவானாக இருந்தும் அந்த ராத்திரி அப்படின்னு ஆரம்பிப்பார் அந்த ராத்திரியில் ஏற்பட்டதே அந்த ஒரு லீலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் சோ இந்த பகவான் அப்படின்ற சப்தம் அடிக்கடி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது சோ அப்படிப்பட்ட அந்த பகவான் என்ன பண்றார் வசுதேவனுடைய மனசுக்குள்ள முதல் இறங்குறாராம் அந்த வசுதேவனுடைய மனசுல இருந்து என்ன பண்றார் அப்படின்னா தேவிகனுடைய மனசுக்குள்ள போறார் மனசுக்குள்ள இருந்து அவர் என்ன பண்றார் கர்ப்பத்திலிருந்து அதுக்கப்புறம் வெளியில வர்றார்
பகவான கர்ப்பவாசம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மை போன்ற கர்ப்பவாசம் கிடையாது, கர்ப்பவாசம் இருந்தாலும் தப்பு கிடையாது இல்லையா. நம்ம ஒரு ஒரு ஃபேமஸானன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கவிஞர், அவர் சொல்றார், கிருஷ்ணர் ஏன் கடவுள் ஒத்துக்கணும், கிருஷ்ணர் நம்மளை போல கர்ப்பத்திலிருந்து வந்தார், கிருஷ்ணருக்கு தோற்றம் இருக்கு அப்படின்னா அவர் நம்மை போன்றவர் தானே, அவர் எப்படி கடவுள் ஆக முடியும், கிருஷ்ணர் நம்ம போல நம்மை போல கர்ப்பத்திலிருந்து வர முடியுமா, வந்தார்னா அவர் கடவுளா இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணர் ஏன் கர்ப்பத்துல வர முடியாது, கிருஷ்ணர் ஏன் கர்ப்பத்துக்குள்ள வரக்கூடாது, கிருஷ்ணர் பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்துக்குள்ள இருக்காரு, அப்படி இருக்கும்போது தேவிகுண கர்ப்பத்துல ஏன் இருக்கக்கூடாது இல்லையா. தேவிகுண கர்ப்பத்துல இருக்கிறதுனால அவர் கலங்கம் அடைஞ்சிடான்னு ஏன் சொல்ல முடியும், அவர் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவாக இருந்தும் எந்த கலங்கம் அடையாதவர், கர்ப்பத்தில் இருந்தா மட்டும் ஏன் கலங்கம் அடைய போறார், கண்டிப்பா ஆக போறது கிடையாது. நீங்க அதை ஒத்துக்க போலவே இல்லை அப்படின்னா அப்ப நீங்க கிருஷ்ணரையே ஒத்துக்கல அப்படின்னு அர்த்தம், ஒத்துக்காத கிருஷ்ணரை பத்தி நீங்க பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. சோ இப்படி நிறைய வாதங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம், அது ஒவ்வொன்றா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். சொல்றார், அப்படிப்பட்ட பகவான் இந்த உலகத்துல தோற்றுவதற்காக முதல்ல வசுதேவனுடைய இதயத்துல தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார்.